வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம இன்னைக்கு அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு அப்படிங்கிற கதையுடைய பகுதி 2 பார்க்க போறோம். போன பகுதியில நான் சொன்னதை திரும்பவும் சொல்றேன், இது ஒரு கற்பனை கதை தான், இதையும் வரலாற்றையும் குழப்ப கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், பாஸ்கர கவிராயர் ஒரு ஆளே இல்லாத தீவில் இப்போ தனியாக இருக்கார் அப்படின்னும், அவர் அந்த தீவில் ஒரு ஆணையும் பெண்ணையும் சந்திக்கிறார் அப்படின்னும், அந்த ஆணும் பெண்ணும் அவருக்கு தாங்கள் எப்படி இங்கே வந்தோம் அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு 700 ஆண்டுகள் பழமையான கதை. அந்த கதை தான் இன்னைக்கு நம்ம பகுதி 2 பார்க்க போகிறோம். இது அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு பகுதி 2. எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால சோழ நாட்டை உத்தம சோழர் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செய்துட்டு வந்தாரு. அந்த உத்தம சோழருக்கு 2 புதல்வர்கள், ஒன்று மூத்தவரான சுகுமாரன், இன்னொன்று இளையவரான ஆதித்யன். ராஜராஜ சோழர் காலத்திலையும் சரி, ராஜேந்திர சோழர் காலத்திலையும் சரி, சோழ ராஜ்யம் அப்படிங்கிறது விந்திய மலை தொடங்கி இலங்கை வரைக்கும் பறந்து விரிந்து இருந்தது. ஆனால் இப்போ உத்தம சோழருடைய காலத்தில் அந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் தான் இளவரசனான சுகுமாரரும் ஆதித்யரும் தன்னுடைய படைகளை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆகச்சிறந்த வீரர்கள். இந்த பக்கம் பாண்டிய நாட்டை, அதாவது குமரியில இருந்து திருச்சி வரைக்கும் ஆட்சி செய்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராக்கிரம பாண்டியர். இந்த பராக்கிரம பாண்டியருக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் புவன மோகினி. இந்த புவன மோகினி அழகான பெண். அழகு மட்டும் இல்லை, வீரம், விவேகம், போர்த்திறன், அன்புன்னு எல்லாத்துலேயுமே சிறந்த பெண். பராக்கிரம பாண்டியருக்கு மனசில் ஒரே ஒரு ஆசை தான், இந்த புவன மோகினியை ஒரு நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும். அதுவும் பராக்கிரம பாண்டியர் அப்படிங்கிறவர் புராதன பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு தென் பாண்டிய பாளையக்காரர். தன்னுடைய போர்த்திறனால் ஒவ்வொரு இடமாக கைப்பற்றி கடைசியாக மதுரையை கைப்பற்றி பராக்கிரம பாண்டியராக வீற்றிருக்கிறாரு. அதனால் தன்னுடைய மகளையாவது ஒரு புராதன வம்சத்தில், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க வம்சத்தில் திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசில் இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் பராக்கிரம பாண்டியருக்கு உத்தம சோழர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. அதாவது, நீங்கள் தஞ்சாவூருக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லியும், நான் உங்களுக்கு விருந்தோம்பல் அளிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி சொல்லுது. அந்த காலத்தில் என்னதான் பிரிவினைகள் இருந்தாலும் மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தான் இருந்திருக்காங்க. பராக்கிரம பாண்டியரும் அந்த அழைப்பை ஏற்று சோழ நாட்டுக்கு போறாரு. அங்கே அவருக்கு ராஜ மரியாதை வழங்கப்படுது, நல்ல விதமான விருந்தோம்பல் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் இளவரசனான சுகுமாரனையும் ஆதித்யரையும் சந்திக்கிறாரு. இவங்களை சந்திக்கும் போது தான் அவருடைய மனசில் இருந்த அந்த சின்ன ஆசை வெளிப்படுது. அதாவது, இளவரசன் சுகுமாரன் தான் பட்டத்து இளவரசர், அடுத்தது ராஜாவாக போகிறது இந்த சுகுமாரன் தான். இவருக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைத்தா எவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தம சோழர் வம்சத்தை விடவா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வம்சம் இருக்க போது. அதனால தன்னுடைய ஆசையை உத்தம சோழர்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு பராக்கிரம பாண்டியர். இதை கேட்டதும் பயங்கரமாக சிரிக்கிற உத்தம சோழர், உன்னுடைய பெண் என்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வர்றதா? எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம். நான் யார் தெரியுமா? என்னுடைய வம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உன்னோட வீட்டில் பெண் எடுப்பேன்னு நீ எப்படி யோசிச்சு பார்த்த? வேணும்னா உன்னோட பெண்ணை ஒரு பனிப்பெண்ணா அனுப்பு, நாங்கள் எங்களுடைய அரண்மனையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் விளையாட்டா தான் சொல்றாரு, ஆனால் விளையாட்டா சொல்றதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகளா இதெல்லாம்? இந்த வார்த்தைகளை கேட்டதும் பராக்கிரம பாண்டியருக்கு மிகுதியான கோபம் வருது. அந்த இடத்துல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபத்தோட மதுரைக்கு கிளம்பி போறாரு பராக்கிரம பாண்டியர். உத்தம சோழர் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை. மதுரைக்கு கிளம்பி போற பராக்கிரம பாண்டியர் அங்கே போய் தன்னுடைய படைகள் அத்தனையும் ஏற்பாடு பண்ணிட்டு சோழ நாட்டின் மீது படையெடுத்து வராரு. இந்த செய்தி உத்தம சோழருடைய காதுக்கு எட்டிருச்சு. தான் இப்படி விளையாட்டா செஞ்ச விஷயம் இந்த அளவுக்கு வினையா போகும்னு அவருக்கு தெரியாது. தன்னுடைய படைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்குறாரு. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பராக்கிரம பாண்டியர்கிட்ட இருந்த அளவுக்கு படைபலம் உத்தம சோழர்கிட்ட கிடையாது. இதை நன்கு அறிந்த உத்தம சோழர் உடனடியாக ஒரு ஆலோசனைக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இளவரசன் சுகுமாரன், ஆதித்யன் இவர்களோடு சேர்த்து சில முக்கியமான அமைச்சர்கள் வீரர்களோட இந்த ஆலோசனை நடக்குது. அதில் உத்தம சோழர் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிற படைபலத்தை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த போரில் நம்ம வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் நம்ம விவேகமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. அதனால் இங்கே இருக்கிற இத்தனை பேர் மட்டும் கொல்லிமலைக்கு தனியாக கிளம்பி போயிருங்க. இதில் சுகுமாரனுக்கும் ஆதித்யனுக்கும் சுத்தமாக உடன்பாடு இல்லை. அது எப்படி? எங்களுடைய வீரத்தின் மேலேயே உங்களுக்கு சந்தேகமா? எங்களால் போரில் வெற்றி பெற முடியும், நாங்கள் நிச்சயமாக போர் புரிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் உத்தம சோழர் ஒரு முக்கியமான போர் யுக்தியை சொல்லிக் கொடுக்குறாரு.
போருக்கு வீரம் மட்டும் பத்தாது, விவேகமும் வேணும். அந்த விவேகத்தின்படி பார்த்தா நீங்க இப்போ கொல்லிமலைக்கு போய்தான் ஆகணும். நான் தான் இந்த இடத்துல இருந்து போர் புரிவேன். ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அங்க போர் பயிற்சி எடுத்து மறுபடியும் ஒரு படையை உருவாக்கி அந்த பராக்கிரம பாண்டியரை எதிர்த்து போரிட்டு நம்முடைய நாட்டு மக்களையும் நம்ம நாட்டையும் நீங்க தான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. போக மனசில்ல அப்படின்னா கூட தன்னுடைய தந்தையின் சொற்படி நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சுகுமாரரும் ஆதித்யரும் கொல்லிமலைக்கு கிளம்பி போறாங்க, முக்கியமான சில அமைச்சர்கள் வீரர்களோட. அவங்க போன பிற்பாடு இங்க போர் நடக்குது. அந்த போர்ல உத்தம சோழர் தோற்கடிக்கப்படுறாரு. போர்ல வெற்றி பெற்ற பின்னாடி கூட பராக்கிரம பாண்டியருடைய மனசு ஆறல. ஏன்னா சோழர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பராக்கிரம பாண்டியருடைய மனசுல இன்னும் இருந்துட்டே இருக்கு. அதனால தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி உத்தம சோழரை மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதை பார்க்குற ஒரு சில மக்களுக்கு தன்னுடைய பாண்டிய மன்னரை நினைச்சா பெருமையா இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு ஐயோ இது தவறு அப்படின்னு தோணுது. இந்த காட்சியை எல்லாரும் பார்க்குற மாதிரி தன்னுடைய அரண்மனையுடைய மாடத்துல நின்று ஒரு பெண்ணும் பார்க்குறாங்க. அவங்க தான் புவன மோகினி. அத்தனை சிறப்புடைய சோழ மன்னனை தன்னுடைய அப்பா நடத்துகிற விதத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே தன்னுடைய திருமண பேச்சு தான் காரணம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு தன் மேலேயே மிகுந்த வருத்தமாக இருக்குது. இந்த அதிகப்படியான பதட்டத்திலையும் வருத்தத்திலையும் அவங்க அந்த இடத்துலையே மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க. மயக்கமான தன்னுடைய பெண்ணை பராக்கிரம பாண்டியர் பார்க்க வர அவர்கிட்ட புவன மோகினி சொல்கிற விஷயம் இதுதான். அப்பா, நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. ஒரு மன்னனை போரில் தோற்கடித்தா அவருடைய தலையை இந்த மண்ணில் வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அவரை சிறைபிடித்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இப்படி அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, அது போர் மரபும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்துறாங்க. இதோட சேர்த்து உத்தம சோழரை சிறப்பான சிறையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வேண்டுகோளும் விடுக்கிறாங்க. தன்னுடைய மகள் கேட்டதுக்கப்புறம் செய்யாமல் இருக்க முடியுமா? பராக்கிரம பாண்டியரும் தன்னுடைய மகள் சொன்னபடியே ஒரு சிறப்பான சிறையை ஏற்பாடு செய்து அதில் தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்து உத்தம சோழரை வைத்திருக்கிறாரு. ஆனால் சிறைவாசம் சிறைவாசம்தான். இந்த பக்கம் கொல்லிமலைக்கு கிளம்பி போன இளவரசர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாமா? கொல்லிமலை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு மலை. குறிப்பாக ரகசியமான போர் பயிற்சிகளை எடுத்துக்கிறதுக்கு இந்த கொல்லிமலை தான் சிறந்த இடம். ஏன்னா அங்கே பதுங்கி இருக்கும்போது யாராலையும் எளிதில் கண்டுபிடிக்கவும் முடியாது, உணவுக்கும் எதுவும் தட்டுப்பாடு கிடையாது. சொல்லப்போனால் கரிகால சோழன் கூட ஒரு காலத்தில் இதே கொல்லிமலையில் தான் மறைந்திருந்து போர் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாரு. அப்படி கரிகால சோழன் மறைந்திருந்து போர் பயிற்சிகள் எடுக்கும்போது அவரை நிறைய ஒற்றர்கள் கண்காணிக்க வந்ததாகவும் அந்த ஒற்றர்கள்னால அவருக்கு நிறைய தொந்தரவுகள் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அப்போதான் அந்த மலையில இருந்த ஒரு சித்தர் கரிகால சோழனுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு பாவையை உருவாக்கியிருக்காரு. பாவை அப்படின்னா பொம்மை. ஒரு அழகான பெண்ணை போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்குள்ள ஒரு யந்திரத்தை உருவாக்கி அந்த யந்திரத்துக்குள்ள ஒரு வாள் வைக்கப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் அந்த பொம்மையை பார்த்து அது ஒரு பெண் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை தொட வந்தா எந்த பகுதியிலிருந்து தொட்டாலும் அந்த வாளினால கொலை செய்யும் அந்த பொம்மை. நிறைய ஒற்றர்கள் அந்த மலைக்கு வந்து அந்த பொம்மையை பார்த்து ஒரு பெண் அப்படின்னு நினைச்சு ஆசையோடு அதை தொட்டு அதனால மரணத்தையும் தழுவியிருக்காங்க. இப்படி கொலை செய்கிற பாவை அப்படிங்கிறதுனால அந்த பாவைக்கு கொல்லிப்பாவை அப்படின்னு பேர் வந்தது. அந்த கொல்லிப்பாவையின் பெயரால தான் அந்த மலைக்கு கொல்லிமலைனும் பேர் வந்தது. இப்போ இந்த மலையில் கொல்லிப்பாவை இல்லை, கொல்லிமலை அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் இருக்கு. இந்த மலையில தான் இளவரசர்கள் வந்து தங்கி மறைவாக போர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இந்த இளவரசர்களுக்கு ஒற்றர்கள் மூலமா தனது தந்தைக்கு நடந்த அவமானங்கள் அத்தனையும் தெரிய வருது. வீராவேசத்தோட எப்படியாவது பராக்கிரம பாண்டியரை தோற்கடிச்சு நம்ம மறுபடியும் சோழ நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதுக்குன்னு இங்கே இருக்கிற இந்த 10-15 பேரா போய் போர் புரிய முடியும்? அதற்காக அவங்க ஒரு வியூகம் வகுக்கிறாங்க. இங்கே இருக்கிறதுல 2-2 பேரா சோழ நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வீரர்கள் கிட்ட பேசி அவர்களை ரகசியமா பயிற்சி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நேர்த்தியாக பயிற்சி எடுத்த அந்த படையுடைய உதவியோட தான் பராக்கிரம பாண்டியரை தோற்கடிச்சு சோழ நாட்டை மீண்டும் கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க சுகுமாரனும் ஆதித்யனும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அதுவரையிலையும் உத்தம சோழர் இப்படி சிறையிலேயே இருந்தார் அப்படின்னா அவருடைய உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது. அதனால எப்படியாவது தந்திரமா அவர் அங்கிருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இதுக்கு நீ போறேன் நான் போறேன்னு ஒவ்வொருத்தரா போட்டி போட ஒவ்வொருத்தரா வேல்கம்பை எரிஞ்சு யாருடைய வேல்கம்பு அதிக தூரம் போகுதோ அவங்க தான் உத்தம சோழருக்காக பாண்டிய நாட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. அதிக தூரம் வேல்கம்பை எரிஞ்சது இளவரசர் சுகுமாரர்.
அதனால இளவரசர் சுகுமாரர் பாண்டிய நாட்டுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுது. சுகுமாரன் இதுவரை பாண்டிய நாட்டை பார்த்ததே கிடையாது. ஆனா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுனால பாண்டிய நாட்டை பார்க்கணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அதுக்குன்னு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அங்க போக வேண்டியது வரும்னு அவர் கனவுல கூட எதிர்பார்த்தது இல்லை. இப்போ அங்க போகும்போது வீரமாவும் இருக்கணும், விவேகமாவும் இருக்கணும், யாரு கண்ணிலையும் படாமலும் இருக்கணும். இப்படி ஆபத்தான இந்த பயணத்துல சுகுமாரர் சந்திக்க போறது யார, அங்க என்ன நடக்க போகுது, இதுக்கு அடுத்ததா உத்தம சோழரை அவர் திருப்பி கொண்டு வந்தாரா இல்லையா, இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். நம்ம கூடிய சீக்கிரம் பகுதி 3 சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.